சகோதரரே சகோதரிகளே புனித அருளானந்து வாழ்ந்து பணிபுரிந்து மறித்த புனித மண்ணில் நிற்கிறேன் என்பதை உணர்கிறேன். மறைப்பணியாளராகிய புனித நிலை போன்று புனிதநிலை உயர்த்தப்படுவார் என்ற நம்பிக்கை அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை போன்ற மறைப்பணியாளர்கள் பணிபுரிந்து வாழ்ந்து மறித்த புனித மண்ணில் நான் நிற்கிறேன் என்பதை உணர்கிறேன். அதே போல இறை அழைத்தலை விளை நிலையமாக இருக்கின்ற இந்த பூமியில் நிற்கிறேன். இறை அழைத்தல் பெருகி நாடெங்கும் உலகம் எங்கும் பணியாற்றும் குருக்களையும் அரைச்சோதரிகளையும் நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நிகழ்ச்சி இங்கே இப்பொழுதுதான் மறை மாவட்டத்திலே பொது நிகழ்விலே நான் உரையாற்றுகிறேன். ஆகவே அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களது முன்னாள் ஆயர் முதலாயர் எட்வர்ட் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு குருத்துவ நிலைப்பாட்டிலே இந்த உண்மையை சொன்னார். அவர் மத்திய பிரதேச மாநிலத்திற்கு ஆயர்கள் இந்திய ஆயர்கள் கூட்டத்திற்காக சென்றிருந்தார். அப்பொழுது கூட்டத்தின் வேளையிலே ஒரு அரைச்சகோதரியுடைய இல்லத்திற்கு சென்றார். அங்கே சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்த அரைச்சகோதரிகள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு ஆறுதல் உற்சாகமூட்டுதல் கொடுப்பதற்காக அவர் சென்றிருந்தார். அப்பொழுது அவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது உங்களுடைய பெற்றோர்களை எல்லாம் உங்களை குறித்து மிகுந்த கவலைப்படுகிறார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் மத்திய பிரதேச மாநிலம் ஜாபுவா மறை மாவட்டத்திலே அருண் சகோதரிகள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நேரம். ஆகவே பெற்றோர்கள் அதை குறித்து கவலைப்படுகிறார்கள் என்று சொன்ன பொழுது பெற்றோர்களிடம் போய் சொல்லுங்கள், நாங்கள் எந்தவித பயத்திற்கும் அச்சத்திற்கும் இடமில்லாமல் ஆர்வத்தோடும் அர்ப்பணத்தோடும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்களாம். ஆகவே அத்தகைய அர்ப்பணம் உள்ள அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் உருவாக்கி தருகின்ற புனித இடமாக சிறப்பு மறை மாவட்டமாக இது திகழ்கிறது என்பதற்காக இதை சொன்னேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய மைய பொருள் நாம் அனைவரும் இணைந்து வாழ வேண்டும். கிறிஸ்துவ மக்களுக்கு நம்பிக்கையின் அடிப்படையாயிருக்கிறவர் நம்மை எல்லாம் ஒருங்கே இணைக்கின்றவர் கிறிஸ்து ஆண்டவரே. அதற்காக ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். லியோனார்டோ வின்சி என்பவர் ஒரு பெரிய சிற்பி, புகழ்பெற்ற சிற்பி, மைக்கேல் ஆஞ்சலோ காலத்திலே வாழ்ந்தவர். அவர் ஆண்டவருடைய ராவுணவு படம் அந்த சீடர்களோடு அமர்ந்து அப்பத்தை பிட்டு ரசத்தை பகிர்ந்து கொடுத்த அந்த நிகழ்வை படமாக வரைகின்றார். மிக அருமையாக இருந்தது. இருந்தாலும் தனது நண்பரை அழைத்து அந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார். அவர் பார்த்தவுடனே அந்த ரசம் நிறைந்த பாத்திரம் மிக அழகாக இருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது உடனடியாக லியோனார்டோ வின்சி அந்த பிரஷை எடுத்து பெருக்கல் அடையாளம் போட்டு அந்த ரச பாத்திரத்தை அடித்தார். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், என் படைப்புகளிலெல்லாம் இயேசுதான் எல்லாருடைய மனத்தையும் கவர வேண்டும் என்பதற்காக நான் செய்கிறேன். எல்லாவற்றையும் இயேசுக்காக மட்டுமே செய்கிறேன், அவருடைய மகிமைக்காகவே செய்கிறேன். என் வாழ்வின் மையம் அவர்தான், அவரை மகிமைப்படுத்துவதுதான் எனது பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு கிறிஸ்து தான் நம்மை எல்லாம் ஒன்றிணைத்திருக்கிறார். கிறிஸ்துவ நம்பிக்கை தான் நம்மை எல்லாம் ஒரே மக்களாக ஆக்குகிறது என்பதை அறிகிறோம்.
இயேசுவையே கடவுளாக மீட்பராக நாம் கொண்டு வாழ்கின்றோம். திருத்தந்தையின் கீழ் நாம் அனைவரும் ஒருங்கே இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரிந்த சபைகள் பல சபைகளாக உருவாகிவிட்டன. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையானது நம்பிக்கையிலே நிலைத்து நின்று திருத்தந்தை மற்றும் ஆயர்கள் குருக்கள் இறை மக்கள் அனைவரும் இணைந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உந்து சக்தியாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசுவே என்பதை பார்க்கிறோம். அவருடைய தாய் மரியாளுக்கும் நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் இடம் உண்டு என்றும் கத்தோலிக்க மக்கள் நாம் நம்புகின்றோம். இவ்வாறு கிறிஸ்துவிலே நாம் திருமுழுக்கு பெறுகிறோம். அனைவரும் திருமுழுக்கு பெறுகிறோம். அந்த ஒரே திருமுழுக்கில் பகுதிகளில் நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாகிறோம். சகோதர சகோதரிகளாக மாறிவிடுகின்றோம். நம்முடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கோ ஜாதிய மற்றும் வேறுபாடுகளுக்கோ இடம் இருக்க முடியாது என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். புனித பவுல் இதை சிறப்பாக எடுத்துரைக்கிறார். இனி நீங்கள் யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து ஆண்டவர்களிலே எல்லோரும் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதே போன்று திருப்பலியிலே நாம் நற்கரணையிலே இயேசு உட்கொள்கிறோம். ஒரே அப்பத்தில் தான் நாம் பங்கு பெறுகின்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் திருநத்தம் எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது. அந்த கிறிஸ்து நம்மில் வந்து தங்கி நம்மை எல்லாம் ஒற்றுமைப்படுத்துகிறார் என்பதை அறிகிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவிலே நாம் இணைந்து வாழ்வோம். நாம் தான் திருச்சபை. அதைத்தான் கூட்டு இயக்க திருவை சினட் வலியுறுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். அன்னை தெரசா அவர்களிடம் ஒருவர் வந்து திருச்சபையிலே குறையாயிருப்பது என்ன என்று கேட்டார். அவர் நினைத்தார் குருக்கள் துறவிகள் தான் காரணம் என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்து அந்த கேள்வியை கேட்டார். அப்பொழுது அன்னை தெரசா அவர்கள், நீங்களும் நானும் தான் காரணம், ஏனென்றால் நாம் தான் திருச்சபை என்று சொன்னார்களாம். ஆகவே நாமே திருச்சபை. திருத்தந்தை மட்டுமல்ல, ஆயர்கள் மட்டுமல்ல, குருக்கள் துறவிகள் மட்டுமல்ல, மாறாக இறை மக்கள் அதிகம் நீங்கள் தான். ஆகவே உங்களோடு இணைந்துதான் இந்த திருச்சபை முழுமை அடைகிறது. ஒன்றாக நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பது இயேசுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. நற்செய்திக்கு சான்றுபவர் அழைக்கப்படுகிறோம். எந்த விதத்திலே சாட்சி பெற முடியும்? நம்முடைய அன்றாட அன்பு பணிவாழ்வினால் என்றுதான் அறிகிறோம். நற்செய்தி அறிவிப்பது தேவையானது. நற்செய்தியின் உண்மைகளை எல்லோரும் அறிந்து கொள்வது எல்லோருடைய நல்வாழ்வுக்கும் தேவையானது என்பதுதான் நமது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் நாம் அறிக்கையிடுகிறோம். மதம் ஆற்றுவதற்காக அல்ல. நற்செய்தியின் மதிப்பீடுகள், கிறிஸ்துவின் போதனைகள் எல்லோருக்கும் வாழ்வுக்கு பயனளிக்கும் என்ற விதத்திலே அறிக்கையிட நாம் அழைக்கப்படுகிறோம். அதை விட மேலாக நான் அதிகமாக வலியுறுத்துவது, நம் செயல்களால், அன்பு செயல்களால் தான் நாம் நற்செய்திக்கு சாட்சி பெற முடியும். ஒரு நிகழ்ச்சியை வாசித்தேன். கேரள மாநிலம் ஆலப்பி அருகிலே ஒரு கிராமத்திலே தேவசி என்பவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கயிறு நிறுக்கும் தொழிலை செய்கின்ற ஒரு எளிய மனிதர். அவர் ஒவ்வொரு நாளும் தனது சைக்கிளிலே பயணம் செய்து ஆலப்பி நகரில் உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் உள்ள நோயாளிகளுக்கு, யாரும் கவனிப்பார் என்று கிடைக்கும் நோயாளிகளுக்கு உணவு வழங்குகின்ற பணியை அவர் தினமும் செய்கிறார். அவ்வாறு அந்த நோயாளிகளுக்கு தேவையானதை செய்கிறார். குறிப்பிட்ட மருத்துவரிடம் அவர்கள் செல்வதற்கு உதவி செய்கின்றார். அவருடைய புண்களை ஆற்றுவதற்கு கூட அவர் தயங்குவதில்லை. இவ்வாறாக அவர்களுக்கு பணிபுரிந்து வருகிறார்.
அதை குறித்து பெருமை அடைவதில்லை, மாறாக இது என் கடமையாக நினைக்கிறேன் என்று அவர் சொன்னார். நான் ஒருமுறை, அவர் சொல்கிறார், நான் ஒருமுறை இதே மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருந்தேன். எனது படுக்கைக்கு அருகிலே இன்னொரு நோயாளி இருந்தார். அவரை யாரும் பார்க்க வந்ததே இல்லை, உணவுக்கு கூட வழி இல்லை. அப்படி இருந்து அவருக்கு உதவி செய்ய தொடங்கினேன். அவ்வாறு அந்த அனுபவத்தின் விளைவாக எல்லோருக்கும் ஏன் செய்யக்கூடாது, அல்லது என்னால் முடிந்த அளவு எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது என்று நினைத்தேன். அவ்வாறு நலமான நோயாளிகள் கூட எங்கு செல்வது என்று தெரியாது இருப்பார்கள். அவர்களை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களை தங்க வைத்து அவர்களுடைய உறவினர்கள் யாராவது வந்து அழைத்தால் மட்டும் அனுப்பி வைப்பாராம். மற்றபடி அவர்களை பராமரிக்கின்ற பணியையும் எடுத்துக் கொள்கிறார். சிறிய தொழில், சிறிய வருமானம், ஆனால் மிகவும் அற்புதமான ஒரு பணியை செய்கிறார். உண்மையிலே நான் அதை வாசித்த பொழுது ஆச்சரியப்பட்டேன். இப்படிப்பட்ட நல்ல சமாரியர்களும் நமது பங்கிய நமது மண்ணிலே இருக்கிறார்களா என்று எண்ணி நான் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தேன் என்று சொல்ல வேண்டும். ஆகவே நமது அன்பு பணிகள் நமது நற்செய்தி சார்ந்து வருவதற்கு மிக தேவையானது. அதைத்தான் திருச்சபையும் மையப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறது. அருள் தந்தையரிடம் அருள் சகோதரிகளும் செய்கிறார்கள். இறைமக்களும் அதை செய்கின்றார்கள். இறைமக்கள் நல்ல ஈடுபாடு கொண்டு செயல்படுகிறார்கள். எங்கே இறைமக்கள் முழுமையாக ஈடுபட்டு செயல்படுகிறார்களோ அங்கேதான் திருச்சபை வளர்ச்சி அடைகிறது, நிறைவடைகிறது. இதிலே கருத்து பெறுவாக நமக்கு இருக்க முடியாது. ஆகவே சிவகங்கை மறைமாவட்டமானது மென்மேலும் வளர வேண்டும், நம்பிக்கையிலே வளர வேண்டும், ஒற்றுமையில் நிலைத்திருக்க வேண்டும், நற்செய்திக்கு சாட்சிகளாய் விளங்க வேண்டும், ஒற்றுமையின் சின்னமாக விளங்க வேண்டும் என்று நான் இந்த மறைமாவட்ட திருயாத்திரை நாளிலே நாம் மறைமாவட்டத்திற்காக ஜெபித்து கொண்டாடுவோம்.